அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருந்தவர் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரோமர் 5:10. ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரெண்டு காரியத்தை சொல்கிறார், ரொம்ப அருமையான காரியம் அது. முதலாவது ஒன்று சொல்கிறாரு, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் என்னவா இருந்தோமா சொல்லுங்க, என்னவா இருந்தோங்க? என்ன சொல்ல வர, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் என்னுடைய லாங்குவேஜில். நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் சத்துருவாய் இருக்கும்போதே அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரா, ஒப்புரவாக்குறாரா? அப்போ தேவனுக்கு நான் சத்துருவாய் இருக்கும் பொழுதே அவரோட அவருடைய மரணத்தினாலே நான் ஒப்புரவாக்கப்பட்டோம்னு சொன்னால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக. அப்போது நான் சத்துருவாக இருக்கும் போதே கர்த்தர் வந்து பாருங்கள் என் மேலே ஒரு பெரிய இரக்கத்தை காமிச்சிருக்கிறார். எது மாதிரி விசுவாசிக்கிறீங்க பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் சத்துருவாக இருக்கும் போதே அவருக்கு சொந்தக்காராக இருந்தீங்க. ஆமென். சத்துல நமக்கு தெரியாது, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தர் வந்து தெரிஞ்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம சத்துருவாக இருக்கும் போதே அவருடைய மரணத்தினால நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறாரோ. எது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால் தான் இந்த ரட்சிப்பெல்லாம் நிறைய பேருக்கு விளங்குறது கிடையாது, மனதில் எட்டுறதும் கிடையாது, சில நேரத்தில் அதை எண்ணி பார்க்குறதும் கிடையாது. என்னடா தேவன் இப்படியெல்லாம் செய்கிறாரே அப்படின்ற மனதில் அந்த எண்ணம் கூட வர்றது கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்தே இன்றைக்கி சபையில் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் உன் கை காலை எடுத்துருவார், உனக்கு நோயை கொடுப்பார், உன் பொண்டாட்டிக்கானவங்களாம் பிரித்து விட்டுருவார், நீ விரோதமாக போனீங்கன்னா உன்னை அடிச்சிருவார், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். இந்த வசனத்தை என்னன்னு சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் பிள்ளையாயிட்ட அப்புறம் எம்எல் அன்பு கூடுறாருன்னா கூட கொஞ்சம் யோசிக்கலாம், ஏதோ நான் பிள்ளையாயிட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் அதனால் எம்எல் அன்பு கூடுறாருன்னு. நான் சத்துருவாக இருக்கும் போதே தேவனோட என்னை ஒப்புரவாக்கி வச்சுருந்தார் அவர். எத்தனை பேர் விசுவாசி பக்கத்தில் சொல்லுங்கள், என்ன ஸ்லாக்கியம் அதுன்னு சொல்லுங்கள் பார்த்து, என்ன ஸ்லாக்கியம் அது? ஏமே. அப்போ நான் சத்துருவாக இருக்கும் போதே தேவனோட ஒப்புரவாகி இருந்திருக்கேன். அடுத்த பதம் நம்ம கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது, அதை தான் இன்றைக்கி டீல் பண்ண போகிறேன். அடுத்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம்ன்றார் இல்லையா? இதை தான் நிறைய பேர் குழப்புறாங்க. ஒப்புருவாக்கப்பட்ட பின் நம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே, அதுதான் பேசுகிறேன் பாருங்கள். இந்த ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது நிச்சயம்ன்றார். ஜீவன் அப்படின்றது எதை பேசுகிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். ஜீவன்றது எதை பேசுகிறாரு? பரிசுத்த ஆவியானவரை குறித்து. அதனால தான் நான் சொன்னேன், திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அஞ்சி வேற ஒன்றுக்கும் வரான், நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன், சுவாசம் வேற ஜீவன் வேறன்றது நான் எடுத்து காமிச்சேன். சுவாசன்றது நம்ம உயிர், ஜீவன்றது தேவனாலே நம்ம கொடுக்கப்படுகிற ரட்சிப்பினால் வரக்கூடியது, அதான் ஜீவன். அதான் பரிசுத்த ஆவியானவரை மையப்படுத்துறார். ஜீவனை கொடுப்பது எது? ஆதாம் இழந்தானா, இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்ன செத்து போலாவே, உயிரோடு இருந்தான், சுவாசம் இருந்தது, ஜீவன் அவன் இடத்துலேருந்து எடுபட்டது. இப்போ அந்த ஜீவனை கொடுக்க தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால தான் சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ண படவும் வந்தேன். அப்போ ஜீவனை கொடுக்கிறார். இப்போ இந்த ஜீவனாலே அப்படின்றார் இல்லையா, எப்படி இந்த ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே சொல்லுங்கள், அதிக நிச்சயமாமே. சில நேரத்தில் இந்த வசனங்களை நம்ம எடுக்கும்போது அதில் இருக்கிற வார்த்தைகளை ரொம்ப ஆழமாக பிடிச்சிக்கணும் பாருங்கள், அதுதான் ரொம்ப அவசியம். அதிக நிச்சயம் ஆமைன்றார். அதிக நிச்சயம்னா என்னன்னா, நான் பாவியாக இருக்கும் போது ஒப்புரவாக்கப்பட்டேன், இப்போ பிள்ளையாயிட்டேன், பிள்ளையாயிட்டதுனால என் வாழ்க்கையில் தேவன் செய்கிற நன்மைகள் எல்லாமே அதிக நிச்சயம். ஏதோ நடக்கும், ஏதோ ஆகும், ஏதோ விட்டுரும் அப்படி கிடையாதுங்க, அதிக நிச்சயம் ஆமை சொல்லுங்க, அதிக நிச்சயம் ஆமை. அப்போ அந்த ஜீவனாலே என் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்புக்குரிய பரிபூரணங்கள் எப்படி உண்டாகுதுன்னா, அதிக நிச்சயமாய். அப்போ அந்த அதிக நிச்சயம் அந்த ஜீவனால் அப்படின்றால எங்கே எதை வச்சு இதை பேசுகிறார், ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்கள், நம்ம ஆவி ஆத்துமா சரீரோன்றோம்,
இதில் சிந்தன்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த சிந்தை அப்படின்றது கொஞ்சம் கீழ்ப்படியாது. இது இரண்டு வகையாயும் செயல்படக்கூடியது. அநேக நேரத்தில் பிற்போக்காக தான் இது நிறைய பேசும் நம்மகிட்ட. இடைப்படக்கூடியதாக இருக்குது. பிசாஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடமாய் இந்த சிந்தனையை தான் எடுக்கிறான். நிறைய வசனத்தை உங்களுக்கு விளக்கி நான் காமிக்கிறேன். நம்முடைய ஆவியை அவனால் தொடவே முடியாது. ஏன்னா அது நம்முடைய உயிர்ப்பிக்கப்பட்ட இடம், அதில் பரிபூர்ணம் அடைஞ்சிட்டோம், தேவன் நம்மளை ஒப்புரவாக்கிட்டார். ஆனால் இந்த சிந்தை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய போராட்டக்கூடிய இடமா மாறிப்போகுது நமக்கு. அநேக நேரத்தில் இந்த சிந்தை வந்து பாருங்கள், சீராகிறது தான் ஒரு பெரிய வேலையாகவே மாறிப்போகுது நமக்கு. இது சும்மாவே ஏதாவது வந்துனே இருக்கும். பாருங்களேன், ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு ஏதாவது ஒன்று கேட்கலாமே, யூடியூப்பில் பார்த்து ஏதாவது பார்க்கலாம் அப்படி இப்படி. ஏன்னா நிறைய இருக்கு இல்லையான்னு போய் யூடியூப்பில் ஆன் பண்ணிங்கன்னு வைங்களேன், என் செய்தியை கூட கேட்கலாம்னு ஆன் பண்ணி பாருங்கள். என்று ரெண்டு மெசேஜ் வரும், ஒரு 10 சினிமா வரும். நீங்கள் என்ன கேட்டீங்க அவன்கிட்ட, யூடியூபிகாரன்ட என்ன கேட்டீங்க, என்னங்க வேணும், என்ன வேணுமோ அது மட்டும் வருதா? வராது. ஒரு 10 சினிமா வரும், ஹிந்தியில் வரும், தெலுங்கில் வரும், கன்னடாவில் வரும், புரியாத லாங்குவேஜில் எல்லாத்திலையும் போட்டு உள்ள அமுச்சு விடுவான். நம்ம தேவையில்லை, இது நான் ஓப்பனே பண்ணல சார், அது தானாக வருது. அது அப்படி தான், அதை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணவே. அதை டெலிட் பண்ணுறேன், டெலிட் பண்ண முடியுமா உங்களால்? யூடியூப்பில் இருக்கிற சினிமாக்களெல்லாம் நான் டெலிட் பண்ண போகிற முயற்சி பண்ணி பாருங்க, முடியாது. அதே மாதிரி தான் சிந்தனை, உங்களுக்குள்ள உருவாகிற சிந்தனைகளை நீங்கள் டெலிட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த சிந்தனைகளை கர்த்தர் அழிச்சு போட்டுருவார். ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருங்காண்டவர், அழிச்சிருங்காண்டவர், அழிச்சிருங்காண்டவனே காலம் ஃபுல்லாக சொல்லினுங்களாம், அழிவே அழிவாது. அது நீங்கள் நிறைய பேருக்கு புரியல சிந்தனை எப்படி சரியாக வருதுன்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது தேவனே அந்த சிந்தனையெல்லாம் அழிச்சிருவார். முடியாதே, அழிச்சிருந்தா எப்பயும் அழிச்சிருக்கலாமே. நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுக்கு உள்ள கெட்ட சிந்தனை வருதா வரலையா? அப்படியே மௌனமாக நினைக்கிறேன், அப்படியே பரிசுத்தவன் மாதிரி, எனக்கு எல்லாம் தெரியும் என்ன நான் நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? அப்படியே ஒவ்வொருத்தரை கண்ண முடினு சொல்லட்டுமா? பயமாகுதா? கொஞ்சம் வேர்த்திருச்சு நினைக்கிறேன் பாருங்க. வேணாம் பாஸ்டர், வேணாம், தயவு செஞ்சு. மறைக்கப்பட்டது தேவனுக்குரியது. அப்போ இது இந்த சிந்தனையை எப்படி அழிக்கலையே, ஏன் அழிச்சிடலாமே? முடியாதே, அழிக்க முடிஞ்சால் அவரை என்ன பண்ணியிருப்பார், அழிச்சிருப்பார். முடியாது, ஆனால் ஒன்று செய்யலாம், இவைகளை அடக்க முடியும். எதுமே விசுவாசிக்கிறீங்க, அடக்குவதற்கும் அழிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ தேவனுக்கு விரோதமாக இருக்கிற இந்த சிந்தனைகளை நீங்கள் அழிக்க முடியாது, அதை டெலிட் பண்ண முடியாது, அது ஒன்றுமில்லாமல் ஆக்கணும். நீங்கள் ஜபம் பண்ணாலும் அது நடக்காது, மாறா அந்த சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் அடக்கி வைக்க முடியும். எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, அடக்கி வைக்க முடியும். எல்லாம் நம்ம நினைப்போம் பாருங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சில சிந்தனைகள்லாம் நீங்கள் அடக்கி வச்சிருக்கிறதுனால தான் சர்ச்சைக்கே வந்துக்கிறீங்க. இல்லைன்னா நீ காலையில் எழுந்திருக்கிறவங்க சிந்தனை சொல்கிறதை கேட்டிருந்தா சர்ச்சுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டீங்க, பெட்ஷீட்டுக்குள்ளே தூங்கலான்னு சொல்லியிருக்குமா? அது போகணுமா? போய் மட்டும் என்ன பெருசாக மாறிட போகுது, அப்படியே தூங்க கொஞ்ச நேரம், அப்படியே தூங்க தூங்க. இல்லை நான் போயே ஆகணும், போயே ஆகணும் டக்குன்னு. எந்த சிந்தனைகளாம் நீங்கள் அடக்குகிறீர்களோ அந்த சிந்தனைகளாம் உங்களுக்கு அடங்கி இருக்கும். எந்த சிந்தனைகளை நீங்கள் அடக்க முயற்சி எடுக்கவில்லையோ அந்த சிந்தனைகளாம் உங்களை ஆளுகை செய்யும். அது பேர் புரியுது. நானும் யோசிச்சு, ஆண்டவரே நீங்களே இந்த சிந்தனைகள்லாம் தீக்கரை ஆக்கிடுங்க, 22 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், அப்படி ஆன மாதிரியே தெரில எனக்கு. உட்காந்து யோசிச்சு ஆண்டவர் சொன்ன, அது எப்படா முடியும், அது எப்படி முடியும்? உனக்குள்ளே வர்றத நான் டெலிட் பண்ண முடியாது, ஆனால் ஒன்று செய், அதை ஓப்பன் பண்ணாமல் இருக்கலாம். கரெக்டாக இல்லையா? எதுமாரி ஒத்துக்கிறீங்க? சினிமா வருது, ஓப்பன் பண்ணால் பார்ப்பீங்க, ஓப்பன் பண்ணலான்னா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பாட்டை வந்துட்டு போகுது, எதனா வந்துட்டு போட்டு எதனா போட்டு, எனக்கு என்ன, நான் ஓப்பன் பண்ணுறதா இல்லை. அதே மாதிரி தான் சிந்தனை. அப்போ நமக்குள்ளே இந்த பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவியை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது அவனுக்கு தெரியும், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனால் சிந்தனைகளை
அரசால விரும்புகிறான். அந்த சிந்தனைகளை அரசால விரும்புகிறபடியினாலதான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மைண்ட, உங்களுடைய சிந்தனையை அவன் ஓயாம தொந்தரவு பண்ணினே இருக்கிறான். பயத்தை கொண்டு வந்து போடுறான், பிற்போக்கா கொண்டு வந்து போடுறான், சில நேரத்தில் உங்களை குற்றத்தை கொண்டு வந்து உங்க மேல போடுறான், சில நேரத்தில் உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கிறான், எத்தையாவது கொண்டு வந்து உங்க சிந்தையை போட்டு கலாசினே இருப்பான். பாருங்க, அப்படியே ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். இப்ப நானும் போய் என்னென்னவோ பண்றேன், முடியல. ஆனா பண்ண முடியுமா? முடியாதுன்னா அதிக நிச்சயமாமன்ற வார்த்தையே வந்திருக்காது. அப்படி ஜீவனாலே நீங்க லட்சிக்கப்படுவது அதிக, அப்படின்னா அந்த வார்த்தையே வந்திருக்காது. அப்ப அந்த ஜீவனாலே நல்லா புரிஞ்சுங்க, சில இதெல்லாம் சொல்றேன் தெளிவா நீங்க யோசிச்சு உங்களுக்கு வரையும். ஒரு சிந்தனையை இன்னொரு சிந்தனையினால சரி பண்ண முடியாது. சொல்லுங்க, ஒரு சிந்தனைய இன்னொரு சிந்தனையால சரி பண்ண முடியாது. சிலது நம்ம நினைப்போம் இல்லையா, கெட்ட சிந்தனை வருது, நல்ல சிந்தனை வச்சு சரி பண்ணிடலாம். கிடையாது. கெட்ட சிந்தனை உள்ள உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும்போது நல்ல சிந்தனை உள்ள டவுன்லோட் ஆகாது. இந்த சிந்தனையை வச்சு அந்த சிந்தனையை வச்சு இந்த சிந்தனையை சீர்படுத்த முடியாது. மாறா ஒன்று செய்யலாம். அவருடைய ஜீவனாலே, அந்த வார்த்தை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, பரிசுத்த ஆவியானவராலே அவருடைய வார்த்தையை கொண்டு அந்த சிந்தனையை பெற்று இந்த சிந்தனையை கீழ்படுத்தலாம். சொல்லுங்க, அவருடைய வார்த்தையினாலே. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையினாலே சிந்தனைகளை கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை என்னால் அடங்க முடியும். புரியுதா இப்போ உங்களுக்கு? சிந்தனையை அழிக்கணும்னா உங்களுடைய மனதையே அழிக்கணுங்க. அப்படி தான் சிந்தனையை அழிக்க முடியும். உங்கள் மனதை அழிச்சால் ஒழிய சிந்தனையை அப்படின்னு என்ன? இப்போ வந்து பாருங்கள், ஒரு ஆர்டிஸ்டை கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே முடியாது. அதில் இருக்கிற டவுன்லோடை டெலிட் பண்ணணும்னா இப்போ நீ அதை எப்படி சரியான வகையில் செய்யணும்னு பார்க்கணும். ஹார்ட் டிஸ்க்கு கொலாப்ஸ் பண்ண முடியாது. இப்போ கர்த்தர்கிட்ட போய் என் சிந்தனையை அழிச்சிருங்கன்னா கொலாப்ஸ் பண்ணுங்கன்றீங்க. ஏன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்குங்க, முடியாது. ஏன்னா அது ஆண்டவரே நமக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய வல்லமையான காரியம் அது. இப்போ பிசாசு இந்த இந்த இடத்த தான் நம்மகிட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுகையின் தன்மையை கொண்டு வந்து வைக்கிறான். அதனால தான் அந்த நம்மளால் அந்த எண்ணங்களை ஓவர் கம் பண்ண தெரியல. எப்படி அதை கீழ்ப்படுத்துதுன்னு தெரியல. அது கீழ்ப்படுத்துதுன்னு தெரியாததுனால தான் நான் என்ன நினைக்கிறேன், கர்த்தரிய வாழ்க்கையில் இந்த சிந்தனைகள், இந்த தேவையில்லா சிந்தனைகள் வருது பாருங்க, இந்த சிந்தனைகளை அதை எப்படி கீழ்ப்படுத்துறதுன்னு தெரியாததுனால இந்த நல்ல சிந்தனைகளை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன். அதான் பிரச்சனையே. வாங்கினேன், இன்னொரு வசனத்தில் வாசிக்கலாம். ரோமர் 8:7 வாசிக்கிறேன். 7 இது ரொம்ப நல்ல ஒரு அதிகாரம். 8 ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 8 மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஒரு 6 ப்ரொசங் பண்ணியிருப்பேண்ணா. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அதிகாரம் அது. நேரம் கட்சி இன்னொரு முறை பண்ணலாம். அது சொல்கிறார் பாருங்க, 7, எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 8, மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க. சரி, முதல்ல ஒன்று ஒன்றா போகலாம். ஏன்னா இதை வாச்ச உடனே சில நேரத்தில் நமக்கு என்னன்னு புரிய மாட்டேது. இதில் அவர் எடுத்த உடனே இப்படி சொல்கிறார் இல்லைங்களா, மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்ன உடனே நிறைய பேர் மாமிசத்தையே ஒரு மாதிரி ஒடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் ஆவிக்குரிய ஆட்கள் அதிசீக்கிரத்தில் செத்து போயிடுறாங்க. ஆவிக்குரிய ஆட்கள் ஏன் சீக்கிரம் செத்து போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? மாமிச சிந்தை அப்படின்னது இல்லையா, அதனால் இவங்க மாமிசத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாமிசத்தின் மேலே இருக்கிற அந்த பற்றுதல், இந்த மாமிசத்தை தேவன் உருவாக்கின நோக்கத்தை அவ்வளோவா வளர்த்து கொள்ள முடியறதில்ல. மாமிசம் கொடுத்தது கர்த்தருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாமிசத்தை கொடுத்தது யார்? கர்த்தர். பாருங்க, உங்களுக்கு இறைச்சியும் உணவாக இருக்கணும்னு கொடுத்தவர் யார்? கர்த்தர் தான். யார் கொடுத்தது? பாருங்க, நம்ம திடீர்னு சாப்பிடும் போது நல்லா ஒரு மட்டன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், வாய் ஊறும். எங்கேருந்து வந்துச்சு அது? அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா கர்த்தரே உருவாக்கி
ஒரு பீப் ஸ்டேக்கை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் அங்கே போயிடுறேன். என்ன இழுக்குது அது, எனக்கு என்ன கர்த்தர் என்ன யோசிச்சு பாருங்க. அது அது அப்படி தான், கர்த்தரே நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க, அதான உண்மை. நீங்கள் யாரும் சாப்பிட்றது இல்லையா, பரவாயில்ல. என்ன நீங்கள் தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல. ஐயோ ஆச்சாரியம் ஆச்சாரம், வேதமே சொல்லுது, வேதம் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இப்போதான் கொஞ்சம் விடுதலையாக இருக்குது. கெட்ட குமாரன் வீட்டுக்குள்ளே வரும்போது கன்று குட்டியை, அப்படி தான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சாப்பிட்லனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த மாமிசத்தை ஒடுப்பது அல்ல, அதை பேசலாம். அவர் ஒரு காரியத்தை நான் முதல்ல உங்களுக்கு பேச அதை டீல் பண்ணிட்டு அடுத்துக்கு போகிறேன். மாமிசை சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. என்ன சொல்லறாரு, இப்போ தேவன் உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு வைங்களேன், எதெல்லாம் தேவன் எனக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரோ அவைகளை நான் பகை, பகைன்னு சொன்னால் எதிராக பேசினாலும் அல்ல எதிராக அதை எண்ணினாலோ அது பகை இல்லையா. இப்போ தான் சொல்ல மாறேன், உங்களுக்கு ஒரு நோய் வந்துடுதுன்னு வைங்க, வராது வந்துடுதுன்னு வைங்க. இப்போ அந்த நோய் வந்த உடனே உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகத்தை குறித்து நம்ம பேச மாட்டோம், நோயை குறித்து நம்ம பேசுவோம். இந்த நோய் ஏன் வந்தது, இந்த நோய் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த நோயினுடைய தன்மை என்ன, அப்படி நமக்கு ஒரு பெரிய விளக்கமே வந்துடும். இப்போ சுகம்ன்றதை விட இந்த நோய் அதுன்றது தான் நமக்கு எழும்புது. அதனால தான் என்ன சொல்றாரு, மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையை உண்டு பண்ணுதுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எதெல்லாம் தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவைகளுக்கு எதிராக உங்களுக்கு ஒரு சிந்தனை உண்டாகுதுன்னு சொன்னா அதுதான் பகை. விளங்குதா இல்லையா? என் ஆவியை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆவியில் எனக்கு நிறைய ப்ராசஸ் போயின்னு இருக்குது, சுகம்திலிருந்து செழிப்பிலிருந்து நன்மையிலிருந்து எல்லாமே எனக்கு போயிட்டு இருக்குது. இப்போ இப்போ இந்த சிந்தனை அதுக்கு எதிராகவே இருக்குது, இந்த சிந்தனை அதை அதை ஒட்டுக்கொள்ளவே மாட்டேன், அதுக்கு எதிராகவே பேசுது. நோயை குறித்து பேசுது, தரிதத்தை குறித்து பேசுது, பயத்தை குறித்து பேசுது, ஏழாமையை குறித்து பேசுது, எல்லாமே இப்படி பேசுது. அது காரணம் என்ன, நீங்க யோசிச்சு பாருங்களேன், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எப்போ திட்டமிட்டு வச்சிருந்தார்னு சொன்னா, நான் சத்துருக்களாய் இருக்கையில் அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோமா? எப்போ எப்போங்க? அப்ப ஏன் எனக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா, இந்த சிந்தையில அந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளல, அது பகையாய் நிக்குது, நமக்கு உள்ள விடமாட்டேங்குது, ஒரு எரிகோ மத்தியில் மாதிரி நமக்கு அப்படியே முன்னாடி நிக்குது. தேவன் எதையெல்லாம் நமக்காக வைத்திருக்கிறான்னு சொன்னமோ அதை இந்த சிந்தை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டேங்குது. ஏன் சொன்னா அது பகை. சொல்லுங்க, அது பகை. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, அதுக்கு பதில் இருக்கா? இருக்கு. அந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே கத்துறதுக்கு பதில் வச்சிட்டாரு. இப்போ அந்த பிரச்சனை வந்துருச்சு, இப்போ அந்த பிரச்சனையை யோசிக்கும் போது அந்த பிரச்சனையின் மேல நம்முடைய சிந்தை அப்படியே மேலோங்கி நிற்கிறது, அது பகை. இப்ப தேவனுக்கு ஏற்ற அந்த சிந்தை நமக்குள்ள என்ன பண்ண மாட்டேங்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் பிசாசுடைய ஆளுகையின் தாக்கங்கள் அப்படி வருது. ஒரு எக்ஸாம் சொல்றேன், நல்லா புரியும் பாருங்க. எல்லாருக்கும் புரியும், பெண்களுக்கு ரொம்ப நல்லா புரியும், வயசு பொண்ணுங்களுக்கு கூட புரியும். ஏன்னா நிறைய டிவி சீரியல் பாக்குறீங்கள, எனக்கு தெரியுது. அப்படியே வீட்டில் மாமியார் இருக்கிறாங்கன்னு வைங்க, கல்யாணம் ஆயிருந்தா மாமியார் இருக்கிறாங்க, நீங்களும் இருக்கிறீங்கன்னு வைங்க, மனசு ஒத்து போல, மாமியாரோடு இருக்கிறதுக்கு மனசு ஒத்து போல, ஆனால் இருந்து தான் ஆகணும். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? காலையில் டீ கொடுக்கணும், என்பி அச்சே டீ சாப்பிடுங்க, கண்டிப்பாக சிரிச்சிட்டே டீ கொடுத்துருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும், எப்போ தான் போகுமோ இது. நான் சொல்கிறது விளங்குதா? உடனே அவங்க காலை பிடிச்சி, ரொம்ப கால் வலிக்குதுமா, அத்தை தைலம் எடுத்து தட்டுங்களா, அது உடையிலையா அந்த கால் இன்னும் ஒன்று. நான் சொல்கிறது நிறைய பேருக்கு விளங்குது, உதாரணம் இது, நல்ல உதாரணம். ஆனால்
புரியறவு தான். வீட்டுக்கார உள்ள வராரு, அம்மா சாப்பிட்டாங்களா? ஆ எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு மட்டும் என்ன பண்ணு உள்ளு, அதாவது அவங்க வீட்டில் இருக்கிறாங்க கரெக்டு, ஆனால் உறவு இருக்குது கரெக்டு, அத்தன்ற உறவு இருக்கு கரெக்ட், ஆனால் அதை ஒன்னே ஒன்று ஏற்றுக்கவே மாட்டேங்குது. என்ன ஏற்றுக்க மாட்டேங்குது சொல்லுங்க, என்னங்க ஏற்றுக்க மாட்டேங்குது? சிந்தை என்ன பண்ண மாட்டேங்குது, ஏற்றுக்கவே மாட்டேங்குது. அவங்களுக்கு பணிவிட செய்யணுமா செய்கிறேன், அவங்களுக்கு டீ கொடுக்கணுமா காப்பி கொடுக்கணுமா, அவங்களுக்கு என்ன செய்யணுமா எல்லாம் செய்கிறேன், ஆனால் என் சிந்தை அவர்களை ஒரு உறவாக ஏற்றுக்கொள்வதே இல்லை. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆவிக்குரிய ஆட்களும், சபைக்கு போகிறேனா போகிறேன், தசமமா கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், அவருடைய வாக்கு தத்தங்கள் எதையுமே என் சிந்தை ஏற்றுக்கொள்ள அப்படியே மறுக்கிறது. அதான் சுகம் நடக்கும்னா ஏத்துக்க மாட்டேங்குது. கோயிலுக்கு எல்லாம் போறேன் ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேன். எப்படி நடக்கும் பிரச்சனை பாருங்க, எங்க வந்து நின்றுச்சு? உறவு இருக்குதா? இருக்குது. இங்க நீ வாசி பாரு, உங்களுக்கே புரியும் பாருங்க. ஏழு, மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பாருங்க நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் விரோதமான பகைன்னு கர்த்தர் சொல்லல, மாமிச சிந்தை தேவனுக்கு. அப்படின்னா என்னன்னா, தேவன் செய்து முடித்தவைகளை என்றைக்கு நீங்கள் சிந்துகிறீர்களோ, அதை சிந்திக்கிறீர்களோ, அந்த சிந்தனை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்கிறீர்களோ, அப்போதான் அந்த தேவன் முடித்த காரியங்கள் உங்களிடத்தில் வெறி அலங்கமாகும். யாரோ ஒருத்தருக்கு வழங்கிடுச்சு. இப்போ நமக்கு நடக்கலைன்னு ஒன்று அதான் பிரச்சனை ஆகுது. ஏன் நடக்கலைன்னா சிந்தனையை கொண்டு வரணும். என்ன பண்ணும்? சிந்தனையை கொண்டு வரணும். ரெண்டாவது சொல்றார் பாருங்க, எட்டில், மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க. நல்லா புரிஞ்சீங்க, மாமிசத்து கூறியவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாருன்னு சொல்ல, வசனங்களை தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும். மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு, அப்படின்னா என்ன சொல்ல வர்றா, பிரியம் அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? பிரியம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அன்பு, மனமுகர்ந்து வர்றது, மனதால் ஏற்றுக்கொள்ளப்படுவது. அப்போ அந்த மனதால் மனமுகர்ந்து வரக்கூடிய அந்த பிரியம், அதுதான் சொல்றார், மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் சொன்னா, தேவன் செய்து முடித்தவைகளை இந்த சிந்தனையில வரலன்னு சொன்னா தேவன் மேல ஒரு அன்பே நமக்கு வராது. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றார், மேல திரும்ப போறேன், முன்னுக்கு முன்னு வர பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படியாமலும், அதுதான் பிரச்சனை. இப்ப என்ன என்னன்னா வருது பாருங்க, எப்படி கொண்டு வர்றாரு, எல்லாமே சிந்தனையை மையப்படுத்தி பேசுறாரு. அப்ப இங்க என்ன, இதை எப்படி சீர்படுத்தலாம்? நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி சீர்படுத்தலாம்? அதுக்குதான் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக. அப்ப அவருடைய ஜீவனாலே சொல்லுங்க, அவருடைய ஜீவனாலே. ஜீவன்னா யாரால? ஜீவன்ற வார்த்தை யாருக்கு உரியது? பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய சிந்தையை நாம் சீராக்கும் பொழுது, நான் சொல்றேன், இந்த மாமிசத்துக்குரிய சிந்தையை நாம் அழிக்க முடியாது, மாறாக நாம் காலின் கீழாக அதை அழுத்த முடியும். இப்ப புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அழுத்து அழிக்கிறது எடுத்து போடுறது எல்லாம் முடியாது. எத்தனை முறை நீங்க டெலிட் பண்ணாலும் அது உள்ள என்ன பண்ணினாரு பாருங்க. இப்ப கூட நம்ம போன்ல எஸ்எம்எஸ் வரும், மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 5-6 எஸ்எம்எஸ், வீணான எஸ்எம்எஸ் வரும். எவன் அனுப்புறான், யார் அனுப்புறாங்க, எதுக்கு அனுப்புறான், கேட்கவே மாட்டான். அவனா அனுப்பிச்சிருப்பான், எங்களுக்கு ஷாப்பிங்ல உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் வந்துருது, செருப்பு வாங்குறீங்களா, அதை வாங்குறீங்களா, இதை வாங்குறீங்களா, வீடு வாங்குறீங்களா, லோனு வேணுமான்னு பாத்துறீங்களா? யாராவது கேட்டோமா சொல்லுங்க, யாராவது கேட்டம்மா? எப்படி பிளாக் பண்ணாலும் உள்ள என்ன பண்றான், எந்த ஆங்கிள்லயாவது உள்ள வந்துடுறாங்க. அவன் வந்து எப்படியாவது நமக்கு நம்மகிட்ட என்ன செய்யறான், அதே மாதிரிதான் பிசாசு. இந்த பிசாசு கிட்ட என்ன பெரிய போராட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க சிந்தனையே எந்த இடத்துலலாம் நீங்க கேப் கொடுக்குறீங்களோ, எந்த இடத்துலலாம் அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, அங்கெல்லாம் உள்ள வந்து வந்து உங்க வாழ்க்கையில் அந்த சிந்தனையை தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாய் மாற்றதான் அவருடைய வேலையை. அப்படின்னு என்ன ஏற்றுக்கொள்ள கூடாது, விட மாட்டான். கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்றத அவர் ஒத்துக்கவே மாட்டான். ஒரு பிரசங்கியா இருக்கிறார், நல்ல பிரசங்கியா இருக்கும். வீட்டில் ஒரு சேர் ஒன்று வாங்கி வச்சிருந்தாராம், அந்த சேருக்கு ஒரு பேர் வச்சாராம், இது
என்னுடைய சிந்தனை சேர் அப்படின்னு பேர் வச்சார். சிந்தனை சேர். தினமும் சில மணி நேரங்கள் அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சேர்கிட்ட போய் உட்காருவார். அந்த சேர் பேர் என்ன? சிந்தனை சேர். உட்கார்ந்துட்டு அந்த சேரில் உட்கார முதல்லாம் சிந்திக்கிறதே பேசிட்டு பாரு. கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாகுவேன். என் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணப்பட்டெல்லாம் என் கண் பார்க்கும். நான் அவருக்கு பிரியமாக இருக்கிறேன். தேவனுடைய மகிமை என் தலையை உயர்த்தும். வழி வாசல்கள் எனக்காக உண்டாகும். சிந்தனை சேர்னே இருக்குமாங்க. அந்த சேரை பார்க்கும் போதே அவர் சிந்தனை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுமா. அதில் போய் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டே பேசுவார். நம்ம வீட்டில் கூட சேர்லாம் இருக்கணுமே, இருக்கும். சோஃபா இருக்குமே, இருக்கும். உட்காந்து என்ன பேசியிருப்போம்? உட்காந்தவொடனே கண்ட கதையும் பேசியிருப்போம். ஒரு நாளும் நம்ம அந்த இடத்தை எடுத்துக்கொள்வதே கிடையாது. அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்கிறதே இல்லை. சோஃபாவில் உட்காந்த உடனே பாருங்க, எரிச்சலாக அப்படியே உட்காருவோம். அப்படி என்ன தான் வாழ்க்கை போ, அப்படியே தலையில் கை வச்சுப்போம், தேவையில்லாமல் காலை நீட்டின்னு ரிமோட்டை வேறு வச்சுக்குவோம். அப்படியே அந்த சோப்பாவை பார்க்கும் போதே அதில் எந்த மேன்மையும் இருக்காது. இது ஒரு சோம்பேறி சோப்பானே இருக்கும் நமக்கு. அது வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு சேர் புதுசாக வாங்கிக்கங்க. ஏன்னா பழைய சேரை மாற்ற முடியாது, புது சேரை வாங்கி வச்சுங்க. சிந்தனை சேர் அப்படின்னு வச்சுங்க. தினமும் காலையில் டீயோடவோ காஃபியோடவோ இல்லை சும்மாவாது அந்த சேரை பார்க்கும் போதெல்லாம் உட்காந்துட்டு கொண்டா சிந்திச்சுட்டு போங்க. நீங்கள் உண்மைங்க, அது ஒவ்வொரு நாளும் சிந்திப்பார். ஒவ்வொரு நாளும் போய் உட்காரு வரான். ஒவ்வொரு நாளும் அதை பற்றி பேசிட்டே இருப்பான். ஏன்னா அந்த வார்த்தைகள் நான் சொன்ன முதலே, சிந்தனையை இன்னொரு சிந்தனையினாலே ஜெயிக்க முடியாது. சிந்தனையை வார்த்தையினாலே ஜெயித்து அந்த சிந்தனையை புது சிந்தனைகளை நம்மால் உருவாக்க முடியும். ரொம்ப முக்கியம் அது. அப்போ பிசாஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்க, நான் சொல்கிறேன், பிசாசு சொல்லுகிற காரியத்தை நீங்கள் ஆழமாக நம்பிட்டீங்க, அது பிசாசு தான் சொல்கிறான்னு தெரியாமல் நம்பிட்டீங்க, அதான் பிரச்சனையே. ஏன்னா உங்கள் சிந்தனையில் எதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நீங்களே, உங்கள் சிந்தனையில் எதையெல்லாம் தேவனுக்கு விரோதமாக வருதோ அதெல்லாமே சொல்கிறேன் கரெக்ட். அது பகை, ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. ஏன்னா வேதம் தெல்ல தெளிவாக சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே, சத்துருக்களாய் இருக்கும் பொழுதே நாம் குமாரனோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நான் சத்துருவாக இருக்கும் பொழுது என் மேலே இவ்வளோ பெரிய அன்பை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், நான் குமாரன் ஆகிட்ட அப்புறம் அந்த அன்பு என் மேலே அளவுக்கு அதிகமாக கிரியை செய்யுமே தவிர அது குறையவே குறையாது. அப்போ பிள்ளை ஆகிட்ட அப்புறம் நடக்கலை, காரணம் ஒன்றும் இல்லை, சிந்தை சிந்தை. அதான் பிரச்சனையே. அதுக்கு அடுத்து சொல்கிறார் பாருங்க, 9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். இதெல்லாம் படிக்கும் போது சிலர் பயந்துடுறாங்க, அதுக்குதான் இதெல்லாம் விலகி பேசுறான். 9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல். ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் டீல் பண்றேன். இப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மள வாசமா இருக்கு. எத்தனை பேருக்குள்ள அது வாசமா இருக்கு சொல்லுங்க, இருக்கா இல்லையா? கிறிஸ்துவின் ஆவி உடையவர் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லு, அது மாற்றமே கிடையாது. கிறிஸ்துவனுடைய ஆவி பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களா இராமல். அப்படின்னா என்னன்னா, இராமல் அப்படின்ற வார்த்தையை நீங்க எடுத்துக்கணும். இப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ள கிரியை செய்யும் பொழுது நான் மாமிசத்துக்கு உட்பட்டவனா இராமல் அப்படின்னு சொன்னா, அந்த மாமிச சிந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் இராமல். எதுவுமே சொன்னது விளங்குது. இப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்குதுங்க, அப்ப மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் அப்படின்னு சொன்னா, நான் கொஞ்சம் விளக்கி சொல்றேன், மாமிச சிந்தைகளை அதாவது பிசாசு கொண்டு வர சிந்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இராமல். விளங்கணும் மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆவி இருக்குது, ஆனா அந்த சிந்தனைகளை நான் ஏத்துக்கிறேன். எந்த சிந்தனையை ஏத்துக்கிறேன்னா, பிற்போக்காய் அந்த மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த சிந்தனைகளை ஏத்துக்கிறேன். அதாங்க பிரச்சனை. இப்ப உள்ள வேற, என்னுடைய சிந்தை வேறையா வேலை. நான் என்ன நினைக்கிறேன், இப்ப மாமிசத்துக்கு உட்பட்டு சிந்திக்கிறதுனால நான் ஆவிக்குறி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்களாகத்தான் இருக்கிறீர்கள்.
ஏன்னா நீங்க ஆவிக்குறிகளா இருக்கிறீர்கள் நான் சொல்லலைங்க, நீங்கள் சத்துருக்களா இருக்கும் பொழுதே உங்களை ஒருத்தர் ஒப்புரவாக்கிட்டாரு. இப்ப நான் வந்து உள்ள ஆவி பிதாவுடைய ஆவி உள்ள எனக்குள்ள கிரியை செய்து, ஆனா மாமிஸ்க்கு உட்பட்டு இராமல் இல்லையா, அந்த மாமிஸ்க்கு உட்பட்டு அந்த பிசாசு சொல்ற காரியங்களை நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன். இயற்கைக்கு அப்பாறப்பட்ட வகையில் நடக்கிற எதையுமே என் சிந்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. சரி, திரு திரு மூழ்கிறீங்க, புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கும் தெரியுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பைக் வாங்கி வச்சுருக்கீங்களா, எத்தனை பேர் பைக் வச்சுக்கிறீங்க, கார் வச்சுக்கிறீங்க, இதுக்கும் கார் வச்சுருக்கீங்க மட்டும் பைக் வச்சுருக்கீங்களா, பைக்கு கார் ஏதாவது ஒன்று இருக்கணும், இருக்கா இல்லையாங்க. அதில் இந்த சாசின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் தெரியாது சார், சீட்டில் உட்காந்தா ஓட்டின்னு போயினேப்பேன் சார், அதெல்லாம் என்னத்துக்கு சார் நமக்கு, அது இல்லைன்னா சீட்டில் உட்கார முடியாது. அந்த சாசிக்கும் இன்ஜினும் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்ஜின் ஒன்று இருக்குது, அதான் தெரியுமா, தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் நம்பர்ஸ் இருக்கும், எத்தனை பேர் அதெல்லாம் கவனிச்சிருக்கீங்க, உங்கள் ஆர்சி புத்தகத்தில் அந்த சாசி நம்பரும் அந்த இன்ஜின் நம்பரும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். சாசியில் என்ன நம்பர் இருக்குதோ அதே நம்பர் இன்ஜின்லேயும் இருக்கணும், அப்போ தான் அந்த வண்டி உங்களுடையது. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது, அந்த நம்பரை தான் பேப்பரில் வச்சுருப்பாங்க, கரெக்டா. இப்போ நீங்கள் சாசி ஒரு நம்பரும் இன்ஜின் ஒரு நம்பரும் வச்சுருக்கிறீங்கன்னு வைங்களேன், திடீர்னு போலீஸ்காரன் நிற்க வைக்கிறான், உங்களை பார்த்து என்னன்னு சொல்லுவான், இது திருட்டு வண்டி சார், இது நீங்கள் வைக்கவே முடியாது, நான் சொல்லது விளங்குதா. அப்போ சாசியில் இருக்கிற நம்பர் இன்ஜினில் இருக்கிற நம்பரோட பொருந்தலையே, கரெக்ட். இதை தான் நான் சொல்கிறேன், உங்க ஆவியில் இருக்கிற காரியமும் சிந்தனையில் இருக்கிற காரியமும் ஒரே காரியமா இருந்தாதான் அது உங்களுடையது. இப்ப உங்க ஆவியில் இருக்கிற காரியம் ஒண்ணு, அது ரைட், அதான் உண்மை, ஆனா உங்க சிந்தனையில் வருது பாருங்க, பிசாசு, இயலாது, ஆகாது, முடியாது, நோய், தோல்வி, துரோகம், இதெல்லாம் கொண்டு வந்து உள்ள போறான் பாருங்க, பாவ உணர்வு, குற்ற உணர்வு, இதை எல்லாம் ஒத்து வரலன்னு சொன்னா அது உங்களுடையது கிடையாது. எதுமே நான் சொன்னது விளங்குது. அப்போ என்னுடைய வண்டியுடைய சாசிலையும் இன்ஜின்லையும் எந்த நம்பர் ஒற்று இருமோ, அதே போல என் ஆவியில தேவன் எதையெல்லாம் எனக்காக செய்திருக்கிறாரோ அதை மாத்திரம்தான் என் சிந்தனையில நான் வச்சிருக்கணும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அதுதான் பேப்பர்ல இருக்குது, அதுதான் எதுல இருக்குது, பேப்பர்ல இருக்குது. புரிஞ்சுக்க மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க, இதுக்கும் கீழே இறங்கி பிரசங்கமான எனக்கு தெரியல, இதை விட இறங்கி உனக்கு புரிய வைக்கணும்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பலன் வேணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்க மாட்டேன் நல்லா சொல்லுங்கள், அல்லையா விளங்கிடுச்சு பாருங்க. அப்போ நான் என்ன அதை தான் சொல்கிறார், இப்போ வாசிங்க பாருங்க உங்களுக்கு புரியும். இப்போ நீங்களே அந்த வசந்த வாசிங்க, 9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், ஃபஸ்ட்டு கமா வருதா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், இருக்கிறார் சொல்லுங்கள், இருக்கிறார், நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவளா இராமல், அப்படின்னா மாமிச சிந்தையை உங்களுக்கு ஏற்படுத்த அதை அங்கீகரித்துக் கொள்ளக்கூடியவளா இராமல், ஆவிக்குட்பட்டவளாய், அப்ப என் மாமிசத்துல வருகிற சொல்ற சிந்தனை எதையுமே எனக்கு ஏற்றுக்கொள்ளணும் கட்டாயமே கிடையாது, உனக்கு நடக்காது, நான் சொல்வேன் எனக்கு நடக்கும், உனக்கு சாத்தியமே இல்லை, நான் சொல்வேன் எனக்கு அநேக சாத்தியங்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், உனக்கு மரண நிச்சயம், கிறிஸ்துனுடைய ஜீவன் அதிக நிச்சயமாமே, உனக்கு ஒன்றுமே வாய்க்காது, நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் என்னை வாய்க்க பண்ணுவார். இப்போ பெருக்கம் எங்க வருது பாருங்க, பெருக்கம் எங்க வருதுன்னா பிசாசு சொல்றத ஏத்திக்கிட்டீங்கன்னா பெருக்கத்துக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. அப்ப அந்த சிந்தனையை எதிர்த்தீங்க அல்லது அவைகளை கீழ்ப்படுத்தினால் சொன்னா உங்களுடைய சிந்தனை அதன் மேல் ஆளுகை செய்யும். நமக்கே தெரியாது சில நேரத்தில் இப்படியா இப்ப நடக்குது, ஆமா சம்பளம் வாங்கிட்டு வரீங்க, சம்பளம் வாங்கின்னு வந்து உட்கார்றோம், டக்கு 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 டக்குன்னு அதை லிஸ்ட் போடுறோம், உடனே என்ன தோணும், இவ்வளோ உழைச்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, இவ்வளோ உழைச்சி ஒன்றும் நிற்க மாட்டேன், தேவை 20ஆம் தேதிக்கு மேலே
நாய்ப்படாத பாடுங்க. இப்போ நீங்கள் எதை ஏற்றுக்கிட்டீங்க சொல்லுங்க, எதை ஏற்றுக்கிட்டீங்க சொல்லுங்க, எதை ஏற்றுக்கிட்டீங்க கரெக்டாக சொல்லுங்க, கரெக்டாக தான் சொல்லுங்க, மார்க் கூட போடுறேன். எதை ஏற்றுக்கிட்டீங்க? அப்போ எது பகை? கர்த்தர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ பாருங்க, மாமிச சிந்த கரெக்டாக சொல்லுது, ஒன்றுமே மிஞ்ச மாட்டேன் பிரதர், காலம் ஃபுல்லாக உழைக்கிறேன், கொஞ்சம் கூட மேலே வர முடியல பிரதர், ஜான் ஏறுறேன் பிரதர், உடனே இழுத்துட்டு வந்து கீழே விட்டுடுது பிரதர், நானும் என்னென்னவோ பண்ணி சேர்த்து வைக்கணும்னு பார்க்குறேன் பிரதர், ஒன்றும் முடிய மாட்டேது. நீங்கள் டவுன்லோட் ஆகிற பிக்சர் ஓப்பன் பண்ணுகிறீங்க, நான் சொல்லது விளங்குதா? இங்கே அழகாக சொல்கிறார், கிறிஸ்துனுடைய ஆவி உடையவன், சொல்லுங்கள், கிறிஸ்துனுடைய ஆவி உடையவன். இப்போ அதே பணத்தை கிறிஸ்து கிட்ட கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? அவர் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அதை பார்த்து அதை பேசி அதை பங்கிட்டு கொடுப்பார். நான் சொல்றதுக்கு எத்தனை பேர் விளங்குது? இப்போ அது பத்தலைன்றது அங்கே இருக்கிற பிரச்சனை, அதுதான் அது அந்த டவுன்லோடை தான் அவர் ஏற்றுக்கல, அதை ஒத்துக்கவே மாட்டார் அவர். உடனே வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து, சொல்லுங்க, வானத்துக்கு நேராக கண்களை ஏறு, கர்த்தர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், ஏற்ற காலத்தில் உனக்கு உன் தேசத்திலே மழை பெய்யும், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற காரியங்களும் நடத்தி உன்னை காப்பேன். இப்ப நமக்கு என்ன வரல சொல்லுங்க, என்ன வரல? அப்ப இது நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த சிந்தனை பிசாசுதான் கொண்டு வரான்னு நம்ம யாருக்குமே தெரியல. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் தேவனுக்கு விரோதமான பகைனா, அவனுக்கு நல்லா தெரியும் உங்க சிந்தனையில எதை ஆப்ரேட் பண்ணா நீங்க வந்து ஒத்துக்கொள்ளுவீங்கன்னு அவனுக்கு தெரியும், அதனாலதான் இது நடக்கல. அதனாலதான் சொல்றாரு பாருங்க, அருமையான வார்த்தை அந்த ஒன்பது கடைசி, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நம்ம எத்தனை பேருக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்குது சொல்லுங்க, எத்தனை பேருக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்குது? அப்ப கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அவருடைய சொத்துக்கெல்லாம், வாக்கு தத்தத்துக்கெல்லாம், அவருடைய சுகத்துக்கெல்லாம், அவருடைய செழிப்புக்கெல்லாம் சொந்தக்காரனா இருக்கிறார். இப்ப எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குச்சு? அப்ப கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல கரெக்ட் ஒத்துக்கிறேன், ஆனா கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அவருடைய சகல ஆசீர்வாதத்திற்கும் வாக்கு தத்தத்துக்கும் நன்மைக்கும் சுகத்துக்கும் சொந்தக்காரனா இருக்கிறார். அது மாதிரி புரியுது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சிந்தனை, பயமுறுத்தும், பயமுறுத்தும், சில நேரத்தில் எதிர்காலத்தை காமிக்கும், கதவுகள் அடைக்கப்படும். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கதவுகள் அடைத்தாலும் அந்த கதவுகள் அடைக்கப்பட்டதுக்குள்ளே நான் இருந்தேன்னு சொன்னால் என் கூட கர்த்தரும் இருக்கிறார்னு அர்த்தம். அவருக்கு தெரியும் அதை எப்படி திறக்கணும்னு. எதம் பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில இக்கட்டுகள் வரலாம் சொல்லுங்க, வரலாம், ஆனால் உங்கள் சிந்தனையை விட்டுறாதீங்க. அதை தான் நீதிமொழிகள் எழுதுகிறார் சாலமோன், எல்லா காவலோடும் இருதயத்தை, எல்லா காவலோடும் சொன்னால் இந்த மாதிரி காரியத்தை உள்ள அனுமதிக்காத, நடக்காது, முடியாது, ஆகாதுன்னு சொல்றது ஒத்துக்காது. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அவர் உடையவன், கிறிஸ்துவ ஆவி இல்லாதவன், அப்ப நான் கிறிஸ்துவின் ஆவி இருக்கேன், அப்ப எல்லாமே எனக்கு உரியது. பிலிப்பியர் வாங்க, பிலிப்பியர் பவுல் எவ்வளவு அருமையா அதை சொல்லித்தரார் பாருங்க. பவுல் அதை சொல்கிற விதமே ரொம்ப நன்மையான வகையில் சொல்கிறார் பவுல். அது பிலிப்பியர் 2:12 வாங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்பற்றிருக்கிறபடியே, சொல்லுங்கள், எப்பொழுதும் கீழ்ப்பற்றிருக்கிறபடியே. எப்பொழுதுனா எதுக்கு நம்ம கீழ்ப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்கள்? பிரியமானவர்களே, எப்பொழுதும் நீங்கள் கீழ்பற்றிருக்கிறபடினா எதுக்கு நம்ம எப்பொழுதும் கீழ்பற்றிருக்கிறோம் சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. தேவனுடைய காரியத்துக்கு நம்ம எப்பொழுதும் என்னவா இருக்கிறோம்? அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் சொல்லல, அவர் என்ன சொல்ல வரான்றதை நல்லா புரிஞ்சுங்க.
எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்பற்றிருக்கிறபடியே, அப்படின்னா அந்த ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்குது, அந்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறபடினால எப்பொழுதும் அவருக்கு கீழ்ப்பற்றிருக்கிறபடியே, நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, ரட்சிப்பு நிறைவேறன்றாருங்க. அப்ப ரட்சிப்புனா என்ன சொல்லுங்க? நான் தான் எப்பொழுதும் அவர் கீழ்ப்பற்றிருக்கிறபடியே ஆரம்பத்தில் எழுதுறாரு. அடுத்து சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாச. எந்த ரட்சிப்பை நிறைவேறதுக்கு பிரயாசப்பட சொல்றாரு? அவர் எதையெல்லாம் எனக்காக ரட்சித்து வச்சிருக்கிறாரோ அது என் வாழ்க்கையில நிறைவேற பிரயாசப்படுங்கள்ன்றாரு. அது மாதிரி விளங்குது. அப்போ அவர் எனக்காக எல்லாமே ரட்சித்து வச்சிருக்கிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுகம் இருக்கா? இருக்கா இல்லையா? நீங்க ஜெபம் பண்ண உடனே அப்படியாப்பா ஒரு நிமிஷம் இருப்பா பார்க்குறேன், உன் கணக்கு டேலி ஆனால் கொடுக்குறேன். சில நேரத்தில் இந்த லோன் வாங்க பேங்க்குக்கு போவீங்கள, நீங்கள் யாரும் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போனீங்கன்னு வச்சிங்களேன், முதல்ல கேட்பாங்க உங்கள் கணக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். சிபில் ஸ்கோர் ஏதாவது செட் ஆச்சுன்னா உங்களுக்கு லோன் கொடுக்குறோம். இங்கே அதெல்லாம் பேசவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? அந்த வார்த்தை திரும்ப பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்பற்றிருக்கிறபடியே, நான் உங்களுக்கு சமயமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஏனெனில் விருப்பத்தையும் செய்கைகளையும் தேவன் உங்களுக்குள் உண்டாக்குறவராக இருக்கிறார். உண்டாக்குறார்னா எப்படி வரும் அந்த விருப்பம், அந்த செய்கைகள்லாம்? எங்க உண்டாக்குறார்? எங்கெங்க உண்டாக்குறார் சொல்லுங்க. எங்க உண்டாக்க முடியும்? சிந்தனை சொல்லுங்க, சிந்தனை. இப்ப பாருங்க, அவர் பவுல் என்ன சொல்றாரு? நீங்க எப்பொழுது கீழ்ப்பற்றிருக்கிறபடியே உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் சொல்லிட்டு அப்படியே விடல. ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே அப்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் சொல்லுங்க, எனக்குள்ளாக தேவன் விருப்பங்களையும் செய்கைகளையும் சொல்லுங்க, விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குறவராயிருக்கிறார். இப்போ அவர்கிட்ட எல்லாம் இருக்கு, இப்போ அது எங்கிட்ட என்ன ஆகணும்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணுமா? எங்கிட்ட ஒரு காலர் டூன் இருக்கு, நான் உங்களுக்கு இப்போ சென்ட் பண்ணனா நீங்க என்ன பண்ணாது? இதை விட சிம்பிளா நான் எப்படி சொல்ல? நீங்க எங்கிட்ட கால டியூன் இருக்குது, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ரிசீவ் பண்ணணும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எங்கிட்ட விருப்பம் இருக்குது, எங்கிட்ட செய்கைகள் இருக்குது, இதையெல்லாம் உண்டாக்குறேன். ஆனால் இப்போ என்ன, எதில் உண்டாக்குறாரு சொல்லுங்க? எதில் உண்டாக்குறாரு? ஆவி தான் ரெடியாக இருக்குது. என்ன வேதம் சொல்லுது? 5:10 ரோமர் 5:10 மறக்கவே மறக்காதீங்க. நாம் சத்துருக்கராக இருக்கையில் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். நான் சத்துருவாக இருக்கும் போதே என் மேலே இவ்வளோ பெரிய திட்டத்தை அவர் வச்சுட்டார். இப்போ நான் பிள்ளையாயிட்டேன். இப்ப பிள்ளையானுடைய விருப்பங்களையும் அந்த ஆசைகளையும் அவருக்குள்ள இருக்கிற செய்கைகளையும் எனக்குள்ள உண்டாக்குறாராம். எங்க உண்டாக்க முடியும் சொல்லுங்க? எங்க உண்டாக்க முடியும்? எந்த சிந்தையில? அதுதான் சொன்னேன், அந்த சாசி நம்பரும் அந்த இன்ஜின் நம்பரும் என்னவா இருக்கணும்? அங்கதான் பிசினஸ் வேலை செய்யறோம். ஆவி அவருடையது, ரட்சிப்பு அவருடையது, இந்த சரீரம் அவருடையது, அவர் ரத்தம் நமக்குரியது, நம்ம எல்லாம் அவர்கிட்ட சரியா இருக்கிறோம். ஆனா ஒன்னு நம்ம டீல் பண்றத மிஸ் பண்றோம். என்ன அது சொல்லுங்க? என்ன? அதான் பிரச்சனை. இந்த சிந்தையை தான் அவன் எடுத்துக்கிறான். நீ ஆவிலையா இரு, நீ வந்து கோயிலுக்கே போ, தசம பாகமே போடு. பாருங்க, இதெல்லாம் கெடுப்பான் அப்படியே நாளாக பாருங்க. ஜனங்களுக்கு என்ன உண்டாக்குவான்னா, சர்ச்சி மேலே இருக்கிற, சபையின் மேலே இருக்கிற ஒரு நிறைவான காரியத்தை ஒரு அதிருப்தி ஆக்குவான். அது நாளாக ஏன்னா சிந்தை போயிட்டே இருக்குது. இப்போ வேற இடத்துக்கு போகுது, அது வேற மாதிரி டீல் பண்ணுறான் பிசாஸ். அந்த சிந்தையை அவன் டீல் பண்ண நாளாகும் போது என்ன ஆகுதுன்னா, விசுவாசம் நமக்குள்ளாக செயல்படாமல் போகிறது. அதனால தான் வேதமும் சொல்லுது, சிலர் விசுவாசத்தில் நழுவி போகிறார்கள். டே பை டே நீங்கள் இப்படியே போய் பாருங்க, இந்த சிந்தனையிலே போய் பாருங்க. அப்புறம் எதுக்கு விசுவாசம் வரும், எப்படி சர்ச்சைக்கு போகலாம், இது நடக்குமா அப்படின்ற கேள்விகள் உள்ளே வந்துடும். அப்போ அப்படி விருப்பங்களும் செய்கைகளுமே சொன்னால் கூட நமக்கு விளங்காது, அப்படிலாம் செய்ய போகிறாரா?
ஏற்றுக்கொள்கிறதே கடினமாக மாறிடும். எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பாருங்க நம்முடைய சிந்தனை. ஏமே இதை தான் மாத்துறாரு. வாசிக்கலாம் அதுக்கு அடுத்து இன்னொரு வாசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு என்றார். எங்க வந்தார் பாருங்க. வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. வீணாக எதுவும் செய்யலன்றாரு. அப்ப கோயிலுக்கு வந்து நான் காலில் எழுந்து நீ கோயிலுக்கு வரேன்னு சொன்னா அது வீணா இல்லைங்க. நான் பைபிள் படிக்கிறேன் அது வீணா இல்லை. நான் இன்னைக்கு ஆவிக்குரிய வகையில சில உட்கார்ந்து அந்த சிந்தனைகளை நான் பேசினா அது வீணானது அல்ல. நான் வீணா எதையுமே செய்யல. பவுல் சொல்றார் பாருங்க, நான் இழந்து போலன்றார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நான் இழந்து போகிறதுக்காக எதையுமே செய்யலன்றார். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, முடிக்கும் போது சூப்பராக புரியுது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சொல்லுங்க, ஜீவ வசனத்தை பிடித்து சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்ன்றார். எதை கொண்டு எதை மாத்துறார் பாருங்க, வசனத்தை கொண்டு. எவ்வளவு பெரிய விஷயம், வசனம் வருகிறது, அது ஆவியினால ஆவியானவராலே நம்முடைய சிந்தைக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது. அதை பேசும்போது காரியங்கள் மாறுது. ஆமென். அப்ப ஆவியானுடைய வேலை என்ன சொல்லுங்க? ஆவியானுடைய வேலை வார்த்தைகளை நமக்குள்ளாக பரிமாறினே இருக்கிறார். பாருங்க, சில இதில் வேதத்தில் நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். நேரமாகிறதுனால ஒரு உதாரணத்தை உங்களுக்கு வாசிக்க சொல்ல விரும்புகிறேன், வாசிக்க கூட முடியாது. தானியேல் மூன்று வேளை ஜெபம் பண்ணினான். எப்பவுமே சில பகுதிகளை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க, வேதத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை வேளை ஜெபம் பண்ணான்? மூன்று வேளை ஜெபம் பண்ணான். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் அது பழைய உடன்படிக்கை. இல்லை, வேதத்தில் பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, ஆனால் ஜெபம் ஜெபம்தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? மூன்று வேளை தானியேல் என்ன செய்தான்? ஜபம் பண்ணினான். எருசலேமுக்கு நேராய் தன்னுடைய மேல் அறையில் முழங்கால் படியிட்டு மூன்று வேளை ஜபம் பண்ணினான். இப்போ அவன் ஜபம் பண்ணும் போது நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்களே கூட எடுத்துங்க. ஜபம் செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சிந்தனை அதுக்கு ஃபார்ம் ஆகுது. அதுதான் இல்லையா, வீட்டில் கூட ஜபம் பண்ணுவோம் உடனே டக்குன்னு காண முடியும் அந்த வார்த்தைகள். ஆமேன் ஆமேன் ஆமேன், உடனே அந்த சிந்தனையை நம்ம கொண்டு வரும். தானியேல் மூன்று வேளை ஜெபம் பண்ணினான். அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. தானியேலுக்கு தேவன் விசேஷித்த ஆவியை கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார்? விசேஷித்த. அப்போ விசேஷித்த ஆவியானவர் கிரியை செய்கிறாராங்க. தானியேலுக்கு அந்த ஜெபம் பண்ணும் பொழுது தேவனை குறித்து அந்த எருசலேம் தேவனுடைய வீடு அந்த குறித்து ஒரு மிகப்பெரிய காரியங்கள் உண்டாகுது. தானியேலுக்கு எண்ணங்கள் மறுரூபம் ஆகுது. அந்த சிந்தனையில் வந்து எப்பொழுதுமே பாருங்க கர்த்தர் குறிச்சு ஓடிட்டு இருக்குது. அந்த மேல் வீட்டறையில் தன்னுடைய ஜன்னலை திறக்கும் போதெல்லாம் அது ஜன்னலை மாற்ற திறக்கலங்க, தன் சிந்தனையை திறக்கிறார். அப்படியே அந்த எருசலேமுக்கு நேராய் அவர் இங்கே முட்டி போடுறாரு, எருசலேமை பார்க்குறாரு. அப்படியே அந்த பாபிலோன்லேருந்து அந்த எருசலேம் அவர் கண்ணுக்கு தெரியுதுங்க, சிந்தனையில் அப்படியே பார்க்குறாரு. அது ஜன்னலை திறந்தால் எப்படி தெரியும்? அதற்கு நேராக சொல்லுங்க, அதற்கு நேராக. அது எங்கேயோ இருக்குது, ஆனால் அதுக்கு நேராக சிந்தனை ஓப்பன் பண்ணுறார். ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய சிந்தனையை தேவனுக்கு நேராக ஓப்பன் பண்ணி விடுங்க. அவன் பாபிலோன்லேயே இருந்தால் கூட அவன் சிந்தனையை எருசலேமுக்கு நேராக அவன் திருப்பினான். நீங்கள் எந்த இடத்துல ஒன்றா இருங்க, உங்கள் சிந்தனையை தேவனுக்கு நேராக எப்பொழுதும் திருப்பக்கூடியவளாக இருங்கள். ஆமென். சூழ்நிலை மாறுது, கூட வேலை செய்கிறவங்கள போட்டு கொடுக்குறாங்க, இதெல்லாம் சகஜம். சகஜமாக இல்லையா? வேலை செய்கிறவன் போட்டு கொடுத்தா பரவாயில்ல, குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகளே ஒருத்தன் ஒருத்தன் போட்டு கொடுத்துக்குறாங்களே, உண்மைதானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் நினைக்கலை, நினைக்கணும். அதுக்காக அவனை சத்ருவாக பார்க்காதீங்க. போட்டு கொடுத்த உடனே இப்போ ராஜா வர்றாரு. தானியேலே அவர்கள் சொல்வது உண்மையா? ஆமாம், வழக்கத்துக்கு வழக்கம் போல மூன்று வேளை ஜெபம் பண்ணேன். உடனே தானியேலை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியில் போடுங்க. போட்டாங்க.
பாருங்க, நீங்களாம் வசனத்தை கொஞ்சம் அதுதான் சொல்ற தியானம் பண்ணுங்க. இழுத்து கொண்டு போயெல்லாம் போடல, அவனை தர தர தரன்னு பிடிச்சி நாலு பேர் சேர்ந்து தூக்கி போய் போடுறா அவனை, அப்படின்லாம் போடல. கொண்டு போனாங்க, அவனே கூட போனான், கபையில் போட்டாங்க, குகையை மூடினாங்க, மேலே சீல் வச்சிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் தானியேலுக்கு பயம் இல்லை. ஏன்? சிங்கத்தை குறித்து அவனுக்கு சிந்தை இல்லை, யூதராஜ சிங்கத்தை குறித்து அவனுக்கு சிந்தை இருந்தது. இந்த சிங்கம் அவனுக்கு பெருசா தெரியாது, அந்த சிங்கத்தை குறித்து அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் இந்த சிங்கத்தை குறித்து ஒன்றும் பண்ணல. ஒரு நகரத்தினுடைய கீரல் கூட அவன் மேல விழலைங்க, ஒரு பல்லு கூட அவன் மேல படல. பொழுது விடியுது, ராஜா ஓடி வர்றாரு, அது மேல ஒரு சீல் வச்சிருது. என்ன வைக்க ஓடுறது? சீல். யார் வச்சது? சீலை உடைக்கலாமா சொல்லுங்க? சீலை உடைக்கலாமா? உடைக்கக்கூடாது, சீல் வச்சிருக்குது. அது வைக்கிறதுக்கு என்ன? அது உடைக்கக்கூடாது, அவன் அதுலேருந்து எடுக்கக்கூடாது, திறக்கக்கூடாது, அதான் சீலை வைக்கிறது. இப்போ வச்சவரே போய் உடைக்கிறாரு, உடைச்சிட்டு அந்த குகையை திறந்துட்டு உள்ளே கேட்குற, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்பு வித்திருக்கிறாரா? இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன் பாருங்களேன், குகைக்கு உள்ளேருந்து தானியேல் கத்தனானா, குகைக்கு வெளியிலேருந்து ராஜா கத்தனானா? அதனால் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ குகைக்கு உள்ளே இருக்கிற தானியல் அமைதியாக உட்காந்து சிங்கங்களை பார்த்துன்னுக்குறா, அதுங்க அப்படியே படுத்துன்றது எல்லாம் தானியல் அமைதியாக பார்த்துட்டுருக்குறான். அங்கேயும் மூணு வேளை அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? என்ன அங்கே ஒரு ஜன்னலை திறக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும், ஆனால் குகைக்குள்ளாகவும் அவன் என்ன பண்ணியிருப்பான், அவனுடைய வழக்கம் அது, மூன்று வேளை அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். பக்கத்தில் சிங்கம் ஓன் அது என்ன பண்ணி போட்டு ஜெபம் பண்ணியிருப்பான். ஏன்னா சிந்தனை கரெக்டாக இருக்குது, அது அவனை மேற்கொள்ளவே இல்லை. சிங்கத்தின் சத்தம் மேற்கொள்ளலை, நேபுகாத்தா அந்த ராஜாவுடைய சத்தம் மேற்கொள்ளலை, அவன் கூட வேலை செய்கிறவங்க சத்தம் மேற்கொள்ளலை. ஒரே ஒரு சத்தம் தான் தெரியும், அவரே கர்த்தர், அவ்வளோதான். அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க, மற்ற எல்லாம் காலு கீழே வருது பாருங்க. இதுதாங்க சொல்கிறேன். அப்போ ஆவிக்குரிய சிந்தையை உடையவளாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறேங்க, எந்த குகையில் உங்களை போட்டாலும் நீங்கள் மேலே வருவது நிச்சயம். எந்த சிங்கமும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்றது நிச்சயம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அழுத்தங்கள், இனி கடந்தொள்ள இருக்கலாம், நான் சொல்கிறேன் எழுதிங்க, கடந்தொள்ள இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு நோய் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள் இருக்கலாம், நீங்கள் தெரிஞ்சு செஞ்ச பாவமோ தெரியாமல் செஞ்ச ஏதோ ஒன்று போட்டு உங்கள் இருதயத்தை வருட்டலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த தேவன் சகலத்தை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? ரோமர் 5:10 சொல்லுகிறது, நீங்கள் சத்துருக்களாக இருக்கும் பொழுதே தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ல கத்து சொல்றாரு. அப்ப பிரச்சனை என்ன? சிந்தனை, எதிர்மறையான சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாதீங்க. உள்ளத உள்ளபடி பேசுது, உள்ளத உள்ளபடி பேசுதோ, ஆனா சத்தியத்தை பாருங்க. கர்த்தர் உங்களை குறித்து என்ன பேசுகிறாரோ அதை பாருங்க. எதுவுமே நான் சொன்னது வெள்ளங்குது. அங்கதான் பாருங்க ஜீவன், அங்கதான் தீர்காயுசு, அங்கதான் சுகம், அங்கதான் பொருளாதார செழிப்பு, இவைகள் அனைத்தையும் தேவன் அங்கதான் வச்சிருக்கிறார். ஹாலேலூயா. அது மாதிரி விளங்குது. அப்ப பிரச்சனை என்ன? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிசாசு சொல்றத கேட்காம இருக்கணும். பிசாசு என்ன சொல்றான், எதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா சொல்றானோ அதெல்லாம் அவன் தான் சொல்றான்றது உண்மை. அதை ஏற்றுக்காதீங்க, அப்படிப்பட்ட காரியத்துக்கு செவிசாய்க்காதீங்க, நேரத்தை கழிக்காதீங்க. ஒன்ன புரிய, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாறுமா? எனக்கு தெரியும் தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். சில நேரங்களில் நம்ம எண்ணங்கள் அப்படி பதப்பதைக்கலாம், சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பலாம். நிச்சயம் அது உண்மை, வராதுன்னு சொல்லவே முடியாது, வரும், கண்டிப்பாக வரும். எத்தனையோ முறை வந்துடுது தெரியுமா? எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னெலாம் வந்துடுது, முடிஞ்சிச்சிரா அவ்வளோதான் அப்படின்லாம் வந்துடுது. ஆனால் ஒன்று, கர்த்தராய் முடிகிறவரை இது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பைபிளே சொல்லுது பாருங்க, செருபோவையில் கை அஸ்திபாரம் போட்டது, அவன் கையே அது கட்டி முடிக்கும். கர்த்தர் உங்களை அழைச்சார், கர்த்தரே உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் சீராக்கி சிறப்பாக்கி வெற்றியாக மாற்றி முடிப்பார். யார் உங்களுக்கு அஸ்திபாரம் போட்டது?
செருப்பு வேல் போட்டு அஸ்திபாரமே செருப்பு வேலை கட்டி முடிக்க முடியும்னு சொன்னா கர்த்தரே எனக்கு அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறாரு, பாதிலியா உற்ற போறாரு. கர்த்தரே கட்டி முடிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கட்டுறாருன்னா எப்படி கட்டுவார் யோசித்து பாருங்க. சரியாக கட்டுவாரா? சும்மா ஜொலிக்கு விடுவார் உங்களை. ஏமே பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை சும்மா ஜொலிக்கு விடுவார் சொல்லுங்க. ஏமே அதை நல்லா ஜொலிக்கிற மாதிரி சொல்லணும். அதை பக்கத்தில் கையை வச்சு சொல்லுங்க, சும்மா ஜொலிக்கு விடுவார். ஏமே பயம்லாம் வரவெல்லாம் வர பிசாசு அப்படி தானே. ஏதாவது பாருங்க, நம்ம தான் சொல்லணும். அதுக்கு கம்ப்யூட்டர் வாட்ச் இல்லாமா நான் சொன்னேன் இல்லைங்களா, போய் ஒரு நல்ல மெசேஜை பார்க்கலன்னு ஓப்பன் பண்ணுவோம், 10 சினிமா வருது, கம்ப்யூட்டர் உடைக்கிறேன். எத்தனை கம்ப்யூட்டர் உடைக்கிறது? அதை தொடவே கூடாது, அதுக்கிட்ட போவேணா. அது பண்ணிட்டு வந்துட்டாரு, வந்துட்டு நான் போய் என்னுடைய மவுஸை கொண்டு போய் அதில் வச்சு கிளிக் பண்ணுற வெறியும் அது என்ன ஒன்றும் பண்ணாது. என் கம்ப்யூட்டரில் இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் சிந்தனையில் சிலதெல்லாம் வரும், அதை நீங்கள் ஏற்றுக்கிற வெறியும் அது இருக்கும், ஆனால் செயல்படாது. ஏமே எத்தனை பேர் புரியுது சொல்லுங்க. நான் சத்ருவா இருக்கும் பொழுது தேவனோட ஒப்புரவு ஆக்கப்பட்டேன். என்ன வார்த்தை பாருங்க, அப்படியே தாவியில் வந்தனே அந்த வார்த்தை. காலையிலேருந்து அப்படியே ஜெபம் பண்ணும்போது, நான் சத்ருவா இருக்கும் போது உம்மோட ஒப்புரவாகப்பட்டேன், நான் பிள்ளையா இருக்கிறேன், என் தலை மயிறு கூட கீழே உள்ளாதான், அப்படி நீர் என்னை காக்க வல்லவராக இருக்குது. அதான் ஜெபம். இந்த இடத்துல பிசாசு ஜெயிக்க முடியுமா? உனக்கு தெரியாது, ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஞானி ஆவீங்க. ஒன்றுமே தெரிஞ்சுக்காம இருக்கீங்களேன், கர்த்தருக்குள்ள சர்வஞானி தேவனோடு இணைவீங்க. நீங்கள் எந்த பேர் விசுவாசி, நிறைய தெரிஞ்சுக்கணும் 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 முட்டாளாயிருவீங்க, வேலையே செய்யாது ஒரு சிலர். ஃபெய்த் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லித்தரேன் பாருங்க, பிளைண்டாக சொல்லித்தரேன். கர்த்தர் சொல்வதை ஏன்னு கேட்காம ஒருத்தர் எழுந்து நிற்கிறான் பாருங்க, அவன் தான் விசுவாசி. இதான் ஃபெய்த். ஊர் என்னும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, அங்கே போனால் என்ன கிடைக்கும்? அங்கே எனக்கு வேலை கிடைக்குமா? அங்கே போன்றீங்க, ஊர் எப்படி இருக்குன்னே எனக்கு தெரில. நீங்கள் என்னை எல்லாரையும் விட்டுட்டு வேற போக சொல்கிறீங்களே, நடக்குமா நடக்காது? எனக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு சைன் கொடுத்தீங்கன்னா நான் அதை பார்த்து. இல்லை, அவன் புறப்பட்டு போனான். வேதம் சொல்லுகிறது அதை ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுதான் ஃபெய்த், வேறு ஒன்றுமே கிடையாது. சில நேரத்தில் பிளைண்டாக இருக்கும், யோசிக்கவே கூடாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஆட்கள் பாடி கார்டை வச்சுருப்பாங்க, பார்த்துறீங்களா? வச்சு பார்த்துறீங்களா இல்லையா? அது அவனை சுடுறானா டப்புன்னு சுட்டுருவாங்க. ஏன் சுடணும்லாம் அவன் என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். அவன்கிட்ட கன் இருக்க எல்லாருக்கும், அவனை சுடு டிமில் முடிஞ்சிச்சாலும் அப்படியே கன் எடுத்து அவன் பக்கத்தில் வச்சு நின்றுருவான். ஏன்டா சுட்ட, நீங்கள் சுடு, நீங்கள் நான் சுட்டேன். அதுதான் விசுவாசமே. அது அதுக்கு பேர் தான் என்னது, கத்து சொல்லுவார் அதை செய், ஆண்டவரே இயேசு நாமத்தில் செய்ட்டு போயிட்டே இருக்கிறேன். அது ஏன் செஞ்சேன் எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன். மற்றவங்களாம் சிரிக்கிறாங்களே, அவன் சிரிக்கிறதுக்காக நான் செய்யலை, நீங்கள் சொன்னதுக்காக நான் செஞ்சேன். அவங்க சொன்னாங்க சுட்டுருவானா? அவர் சொன்ன கூட வேணாங்க, சும்மா கண்ணை காட்டவே சுட்டுருவான் அப்படின்னா டப்பின்டுவான் அவன். அதான் ஃபெய்த், கர்த்தர் சொல்றத பிளைண்டா யோசிங்க. நீங்க சொன்னீங்களா, நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு தெரியல, அதை எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு முறை ப்ராக்டிக்கலாக நடந்ததே சொல்கிறேன் உங்களுக்கு. டைம் வேறு ஆகி போச்சு, அதனால் ஒரே செகண்ட். ரொம்ப நல்லா இருக்காது, ஜோக்காக இருக்கும் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பில்டிங்கில் நான் இருந்தேன், அந்த பில்டிங்கில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். எனக்கு இது ரொம்ப அந்த டீட்டெயிலெலாம் படிக்கிறதெல்லாம் பழக்கமே கிடையாது. சரி, அவர் எல்லாம் எழுதி போட்டு எல்லாம் கொடுத்துட்டேன், நானும் ஓகேன்னு சொல்லி சைன்லாம் போட்டு எல்லாம் வந்தாச்சு. அது ஒரு விசுவாசி, அவருக்கு ஒரு நல்ல நிறைய நண்பர், அவர்கிட்ட அட்மிட் கொடுத்தேன். உடனே அவர் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு படித்து பார்த்துட்டு ஓ அப்படின்ட்டார். அது ஒரு சனிக்கிழமை பாருங்கள். என்ன அது என்னாச்சு, அச்சோ இந்த பாயிண்ட்டு வந்திருக்கக்கூடாதே, இந்த பாயிண்ட் வந்துருக்கும், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாயிண்டில் இந்த பில்டிங்கில் ஏதாவது கன்வர்ஷன் டூல் இருந்தால் உங்களை கைது செய்யப்படும் போடப்பட்டிருக்குது பாச, அதனால் இது ரொம்ப டேஞ்சர், நீங்கள் இதை நீங்கள் நீங்கள் பார்க்காம கையெழுத்து போட்டீங்க, அவங்கள கையெழுத்து போட்டாங்க, இது வந்து கோர்ட்டில் ஆயிடுச்சு, என்ன பண்ணி ஆகணும்னு எனக்கு அப்படியே கிடுகிடுன்னு ஆயிடுச்சு. இல்லை பத இதெல்லாம் ஐயோ இது ரொம்ப டேஞ்சர், உங்களுக்கு தெரில ஆகும்ட்டார். சனிக்கிழமை வேற நீ போய் படுக்கிறேன், தூக்கமே வரமாட்டேங்குது, மெசேஜும் வரமாட்டேங்குது.
ஞாயிற்றுக்கிழமை காலைல என்ன பிரசங்கம் படுதுன்னு தெரியல, வார்த்தையாக வரமாட்டேன். இதுவே கீழே கிடுகிடுகிடுகிடுன்றது எனக்கு. ஐயோ என்னடா அது, தப்பு பண்ணிட்டோமே, 7 லட்சம் ரூபா வேற கொடுத்துருக்குறேன், ஐயோ அதனால ஏமாத்திடுவானோ இல்லைன்னு சொல்லுவானோ, ஐயோ இது மாற்ற முடியாதோ, அப்படி இப்படி என் கூட அதை போய் 3 பேர் இருந்தோம், அதில் ஒருத்தர் சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் என்ன பாஸ்டர் கொஞ்சம் நீ யோசிக்க கூடாதா, ஐயோ யோசிக்கிற மாதிரி தான் நான் பாஸ்டர் ஆகிருக்க மாட்டேனே, நீங்களாம் ரொம்ப யோசிக்கிறதுனால தான் பாஸ்டர் ஆகலை, நிறைய பேர் ஏன் ஊழியத்துக்கு வந்துடுது அந்த மாதிரி யோசிக்காதனால ஊழியத்துக்கு வந்துடுது. உடனே எப்படியோ அன்னைக்கு பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஈவினிங் சர்வீஸும் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. அதை கூட சொன்னேன், பசங்க நாளைக்கு காலைல முதல்ல போய் நீங்கள் அதை பார்த்துருங்க. சரி பிரதர், உடனே காலில் எழுந்து, அப்படியே ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஆள்கிட்ட நான் பேசும்போது நீங்கள் தான் எனக்கு எல்லாம் தயவும் ஆ ஓ கொடுக்கணுங்க பிடிச்சி பிடிச்சி 8:00 to 7:00 ஒரு 10 மணி வரையும் ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன், பிரதர் பாஸ்டர் பிரதர் உங்களை பார்க்க வரேன் நான், ஓ வாங்க 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 அப்படின்ட்டு அந்த ஓனர், நேராக அந்த பத்திரத்தை எடுத்து நான் அந்த அக்ரிமெண்ட் எடுத்து நேராக அவர்கிட்ட போய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்படியே உட்காருங்க, முதல்ல மோர் கொஞ்சம் கொண்டு வாமா, பாஸ்டர் ரமேஷ் வந்து வர்றார் மோர் குடுன்னு, எனக்கு மோர் குடிக்கிற எண்ணம் கூட இல்லை எனக்கு, முதல்ல இது என்ன அதெல்லாம் இருங்க முதல்ல மோர் குடிங்க, அப்புறம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா, எனக்குள்ளே அடிச்சு நேரது இருந்தாலும் நான் விளங்க மாட்டேன்னு, நான் எவ்வளோ தவறு மோர் குடி டீ குடின்னுக்கிறானே. சரி மோர் குடிச்சிட்டு இந்த 10th point ஒன்று இருது, அப்படியா கனடாக்கார் பாருங்க, அவர் ரட்சிக்கப்படாதவர், அவர் என்ன ரமேஷா இல்பா, அவர் அவர் பையனை கூப்பிட்டார், இல் பாப்பா அது ஏனோ அத்தனை பாயிண்ட்டு தொந்தராகிது அந்த, அது டெலிட் மாடுபடும் அப்படின்ட்டு, அது 10th point திருத்தாத பாயிண்டே தூக்கிடு, ஒன்றுமே வேணாம் சந்தோஷமா உனக்கு அப்படின்னாரு. அப்படியே எனக்கு 1 நிமிஷம் இல்லை, சே இப்போ நான் சொல்லுறது உங்களுக்கு விளங்குதா, யோசிச்சு பாருங்க, உலகத்தானுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட ஒரு விசுவாசிக்கு இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லை. நேராக அந்த அடுத்த நாள் அந்த பிரதரை பார்க்க போனேன், அப்படியே பயங்கர தனாவில் போனேன், இன்னாச்சு பார்த்து நீ வேற பிரதர் அதனால வேணா வேணா போன்ட்டேன் நான், நீங்கள் அப்படியா, ஓ த கிரேஸ் அப்படி, ஓ அதனால அப்போவே முடிவு பண்ணிட்டு தான் அதை எழுதுகிறாரு, எழுதும் போதே அவருக்கு அது அது ஒன்றுமே இல்லை, உனக்கு தான் இல்லாத பிரச்சனை, ஒரு ராத்திரி புழு தான் என்னை தூங்க விடாமல் செய்தி எடுக்க விடாமல் பிரசங்கம் போன, புரியுதா இப்போ உங்களுக்கு சிந்தனையை பாருங்க, கெடுத்துருவான் பிசாஸ் அப்படியே சில நேரத்தில் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை உங்க மனதை போட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி காமிப்பான். நான் சொல்றேன், நடக்காதுன்னு பிசாஸ் சொல்லும் பொழுதுலாம் நெஞ்ச நிமித்தம் சொல்லுங்க, நான் பாவியா இருக்கும் பொழுதே, ஏ அவருக்கு சத்துருவா இருக்கும் பொழுதே அவருக்கு நான் குமாரனாய் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குரியதை யாராலையும் தடுக்க முடியாது, எனக்கு நடக்கும், தேவன் எனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில வெட்ட வெளிச்சமா நடக்கும், நீதிமான் சூரியனை போல பிரகாசிப்பான், என் பாதை ராஜ பாதைன்னு எழுப்பி நின்னு பேசணும், அதான் ஃபைத்து, இதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க நான் சொல்றேன், அப்படி பேசி பாருங்க, எந்த பிசாசு உங்க சிந்தனையில பிற்போக்க போட்டுக்கிறானோ அந்த பிசாசுடைய காரியங்கள் எல்லாம் உங்க காலின் கீழே கொண்டு வந்து நீங்க வச்சிருப்பீங்க, இதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க அதான் ஃபைத்து, ரொம்ப போட்டு மண்டையை குளிப்ப கூடாது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஒரே வார்த்தை ஆபிரகாம் தேவனை, கிளம்பி போயிட்டாங்க, கிளம்பி போயிட்டான், இன்னைக்கு வானத்தின் நட்சத்திரம் போல ஜொலிக்கிறான் ஆபிரகாம், யூதர்களையும் புறஜாதிகளையும் தன் கருவில் சுமந்திருந்தான் ஆபிரகாம், எத்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க, அல்லேலூயா, அன்னைக்கு ஒரு வார்த்தை எதையுமே கேட்காம பிளைண்டா கிளம்பி போனான், இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது நாம் எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆமென், விசுவாசத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க, உங்கள் ஆசீர்வாதம் வானலாவிய அளவுக்கு பெருகி இருக்கும், எல்லா கரங்களும் உயர்த்தி, எல்லா கரங்களும் உயர்த்தி, எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க, பவுல் சொல்றாரு பிலிப்பி 2:5 கிறிஸ்தியஸில் இந்த சிந்தையே உங்களில் உண்டா இருக்க கடவுது, கிறிஸ்தேசுவில் இந்த சிந்தையை உங்களில் கரங்களை உயர்த்தி, கரங்களை எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்துங்க, எதையுமே யோசிக்காதீங்க, போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீயாக விடுங்க, எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னானோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம், எதெல்லாம் வாழ்க்கையில் தடையாக வச்சிருக்கிறானோ கர்த்தர் அதையெல்லாம் வெற்றியாக உங்களுக்கு மாற்றித்தரப்போகிறாருன்னு அர்த்தம், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் அவன் மூடணும்னு நினைக்கிறானோ கர்த்தர் அதெல்லாம் ஒரு ஆரம்பமாய் துவக்க போறாருன்னு அர்த்தம், உங்க குடும்பத்தில் எதெல்லாம் பிரச்சனையை அவன் எழுப்பி வச்சிருக்கிறானோ அவைகள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் மாத்தி தர போறாருன்னு அர்த்தம்,
ஹாலேலூயா 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 ஹாலே எல்லா எல்லா கரங்களும் வைத்து ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே உமை துதிகிறோம் 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 ஆண்டவரே. கிருபையும் தயவும் உள்ளவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஓ நன்றி 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 ராஜா. நல்லவர் வல்லவர் வேறு தெய்வர் கரங்கள உயர் நல்லவர் உம்மை போல் மீண்டும் 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 நல்லவர் தேவையான நேரங்களையும் கர்த்தர் உபயோகரமாய் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் அபீதமான உங்களை வழி நடத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆவியாண்டு உதவி கொண்டு கிறிஸ்து இந்த சிந்தை அவளுக்குள்ளாக வளமை ரூபிக்க விடுவதா. பெரிய காரியத்தை செய்ய நாமம் ஒன்றே கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே கரங்களை உயர்த்தி கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை பிதாவாக இதனுடைய அன்பு பரிசுத்த ஆவியான அன்பு நாய்க்கும் இன்று மீண்டும் சதா காலம் தொடர்வதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.
உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லையோ, நீர் வல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லையோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகத்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.